अस्मद् गुरु परंपरायै नमः। பாதுகிருனுடைய மகிமைங்கிற தலைப்பில் அதிகார பிரதிகிரக பத்ததியினுடைய 19 ஸ்லோகங்களை இதுவரைக்கும் அனுபவிச்சோம். அதற்கு மேலே இன்றைக்கு 20வது ஸ்லோகத்தினுடைய அதி அற்புதமான அர்த்தங்களை அனுபவிப்போம். अन्तःपुरे परिजनैः समयोपयादैः अभ्यर्चिता पवसिया विनयोपपन्नैः सा कोसलेश्वरपदावनि भूपतीनाम् सङ्घट्टनम् मकुटपङ्क्तिभिरन्वभूस्त्वम् கோசலேஸ்வர. கோசல தேசத்துக்கு ஈஸ்வரனான அதாவது ராஜாவான ஸ்ரீராமனுடைய பதாவணி, அந்த ராமனுடைய திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே, யா யாதொரு நீயானவள் அந்தப்புரே அந்தப்புரத்திலே சமய அந்தந்த சமயங்களில் உபயாதைஹி வந்திருக்கிறவாள்லாம் வினயோபபன்னைஹி ரொம்ப வினயத்தோடே வணக்கத்தோடே கூடியவர்களாக இருந்து கொண்டு பரிஜனைஹி வேலைக்காரர்களாலே அபியர்ச்சிதா நீ அர்ச்சிக்கப்பட்டவளாக பூஜிக்கப்பட்டவளாக பவசி ஆகிறாயோ சா அப்படிப்பட்டதான துவம் ஹே பாதுகையே நீயானவள் பூபதீனாம் ராஜாக்களுடைய மகுட அவர்களின் கிரீடங்களுடைய பங்கிபிஹி வரிசைகளோடு சங்கட்டனம் அவ அந்த கிரீடத்தினு ஒன்ன தலை வணங்கும்போது உன்மேலே ஏற்படுகின்றதான அந்த உரசல்னாலே அன்பபூஹு அதை நன்றாக அனுபவிப்பவளாக நீ இருக்கிறாய். ஹே ஸ்ரீராமபிரானுடைய திருவடிகளை எப்பொழுதும் காப்பாற்றும் பாதுகையே, நீ அந்த புறத்திலே ஏகாந்த பிரதேசத்திலே இருக்கிறாய். அவ்விடத்தில் இருக்கின்ற அந்த கைங்கரிய பரர்கள் அந்தந்த சமயத்திலே உன்னை பூஜித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நீ சிம்மாசனத்தில் ராஜ்யபாரம் பண்றதுக்காக எழுந்தருளிய போது சகல ராஜாக்களுடைய கிரீடமும் அவர்கள் உன்னை தலை வணங்கி சேவிப்பதினாலே உன்மேலே அந்த கிரீடமானது உரசுகிறது. இப்படி சொல்லியிருக்கத்தினுடைய உள்ள அர்த்தம் என்னன்னா, ஆழ்வார் விபவத்திலே அதாவது அவர் திருக்குறுகுருவிலே வாழ்ந்த காலத்திலே எங்கேயோ புளிய மரத்து பொந்தில ஏகாந்தமா உக்காண்டிருந்தார். ஆனால் அர்ச்சாரூபத்திலே இப்போ எழுந்தெழுக்கிற போது எல்லா ஜனங்களும் வந்து ரொம்ப பக்தியோட அந்த நம்மாழ்வாரை சேவிக்கிறா. எந்த ஆழ்வாருக்குமே இல்லாததான ஒரு உயர்ந்த ஸ்தானம். ஏன்னா மற்ற ஆழ்வார்கள் யாருமே ஆச்சாரிய பரம்பரையில வல்ல, நம்மாழ்வாரை மட்டும் நாத்தமுனிகளுக்கு முன்னால
விஸ்வக்சேனருக்கு அப்புறம் நாம ஆச்சாரிய பரம்பரையிலே இன்றளவும் அனுசந்தித்து வருகின்றோம். இப்படி ஆழ்வார் ஆச்சாரிய பரம்பரையிலே சேர்ந்ததனாலே எல்லாரும் அவருடைய தனியென சொல்லி இன்று வரையிலே அவரை உத்கோஷித்து அனுசந்தித்து வருகின்றார்கள் என்பது சர்வ நிச்சயம். நம்மாழ்வார்தானே பாதுக, பாதுகதானே நம்மாழ்வார். எம்பெருமானுடைய திருவடி நிலையல்லவா ஆழ்வார். அதனால அந்த ஹே பாதுகையே, ஆழ்வாரான நீ இப்பொழுது அர்ச்சா ரூபத்திலே எல்லாராலும் அனுபவிக்கத்தக்கவளாக இருக்கின்றாய் என்று அத்தி அற்புதமான ஒரு அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்தினுடைய உட்பொருளாக நம் சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் காட்டுகிறார். ஹே பாதுகா தேவியே, கோசல நாட்டின் அரசனுடைய திருவடிகளை எப்பொழுதும் ரட்சிப்பவள் நீ. ஸ்ரீராமபிரான் நாட்டில் இருந்தபோது எந்தெந்த வேளையில எப்படியெல்லாம் வந்து அந்த கைங்கரிய பராள்லாம் எத்தனை பரிவுடனும் பாசத்துடும் உனக்கு உபச்சாரம் பண்ணா, அதையும் நீ ஏத்துண்டியே, அவ்வளவு நடந்தது அப்போ. இப்போ அதுக்கு நேர் மாறா இருக்கு. ஏன் இப்போ ராமன் இல்லையே, அதனால இந்த அயோத்திய ராஜ்யத்தை கைப்பற்றலாம் பண்ட அந்த எதிரி தேசத்து அரசர்களெல்லாம் பரதாழ்வானாலே அவமானப்படுத்தப்பட்டு தோற்கடிக்கப்பட்டு அவர்கள் தலை வணங்கி உன் முன்னே நிற்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் குனிந்து உன்னை சேவிப்பதனாலே அவ தலையில இருக்கிற கிரீடமெல்லாம் உன் மேல இடிக்கிறது. அது உன்னை ஒரசர மாதிரி இருக்கு. இது உனக்கு ஒரு விதத்துல பார்த்தா கஷ்டமாத்தான் இருக்கும். ஆனா பரதன் அந்த ராஜாக்களையெல்லாம் ஜெயித்து அவர்களை உனக்கு கீழ்ப்படுத்தியதாலே அவள்லாம் வந்து உனக்கு இது கோசலராஜனான ஸ்ரீராமனுடைய பாதுகை அப்படின்னு அதுக்கு மரியாதை பண்ணும்படியாக அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் நேரிடுகிறது. அதை நீ பொறுத்து கொண்டு அவர்களுடைய கிரீடம் உன்மேலு ஒரசனா கூட அதையும் ஒரு சுக அனுபவமாகவே ஏற்றுக்கொண்டு அதை கஷ்டம்னு நினைக்காம போக்கியம்னு நினைக்கிறேன். அப்படித்தான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு அர்த்தத்தை நாம் கொள்ள போகணும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, விபவத்துல திருக்குருகூர் என்ற ஆழ்வார் திருநகரிலே புளிய மரத்து கொந்திலே ஆழ்வார் எழுந்தருளியிருந்தபோது யாரும் வந்து அவரை சேவிக்கல, ஒன்றும் பண்ணல. மதுரகவி ஆழ்வார் பண்ணாருங்கிறது வேற, பொதுவா ஜனங்கள் பொதுமக்கள் யாரும் வந்து சேவிக்கல. ஆனா இப்போ அவரே ஒவ்வொரு திருக்கோயில்களிலும் அங்கே ஆழ்வாராக எழுந்தருள பண்ணியிருக்கா. அது மட்டுமில்ல, அத்தியன உற்சவம்னு 22 நாள் பண்றா. அதிலே முக்கியமா அந்த ராபத்துல கடைசி நாள்ல ஆழ்வார் திருவடி தொழலுங்கிறதான அதி அற்புதமான ஒரு நிகழ்ச்சியும் இருக்கு. அதுக்கு எல்லாரும் வந்து அந்த ஆழ்வார் திருவடியே, அந்த எம்பெருமான் திருவடியிலே அந்த துளசியினாலே மூடப்பட்டு இருக்கிறத அந்த கண்கொள்ளா காட்சியை எல்லாரும் சேவிக்கிறார். மற்ற எந்த ஆழ்வாருக்கும் இல்லாததான சிறப்பு நம்மாழ்வாருக்கு. ஏன்னா அவர்
நாதமுனிகளுக்கு 4000 திவ்ய பிரபந்தத்தை உபதேசித்து அதன் மூலம் ஆச்சாரிய பரம்பரையிலே நாதமுனிகளுக்கு முன்பாக அவரை சொல்லி அதுக்கு முன்னால விஸ்வக்ஷேனர்னு இப்படி இந்த ஆரோகண கிரமத்துல சொல்லும் போதும் அவரோகண கிரமத்துல எம்பெருமான் பிராட்டி விஸ்வக்ஷேனர் நம்மாழ்வார் நாதமுனிகள்னு இந்த வரிசையில தானே நாம தனியன்களை சேவிக்கிறோம். அதனால மிக உசந்ததான ஆச்சாரிய பரம்பரையிலே உன்னை எல்லாரும் கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார் நம் சுவாமி தேசிகன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.